காலை வணக்கம். அதாவது சொத்து வந்து ஒரு மனிதரிடந்து இன்னொரு மனிதருக்கு எப்படி போகுதுன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் பார்த்திங்கன்னா வாழ்வாரிடையே இன்டர்வைவர்ஸ், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் மனிதன்ட்டு இன்னொரு மனிதனுக்கு போகுது. ஆனால் வாரிசுரிமை சட்ட பிரகாரம் பார்த்தா இறந்து போன பிறகு அவனுடைய சொத்து அவர் வாரிசு. வில்லு பிரகாரம் பார்த்திங்கன்னா அவர் எழுதி வச்சு தாரமும் பண்ணுறதுனால அவர் சொத்து வந்து அவர் இறந்த பிறகு அது போகும். உயிரோடு இருக்கும்போது அவர் எழுதுனா அது செட்டில்மெண்ட் டீடு, அது கிஃப்ட் டீடில் வந்துடும். அவர் இறந்த பிறகு சொத்து சேரணும்னு சொன்னால் அது பேர் வில்லு. சரி, இந்த வில்லை வந்து சட்ட நுணுக்கங்கள் இல்லாமல் தெளிவாக சில விஷயங்கள் வில்லில் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வில்லு இருக்குது, சலுகைகளுடைய வில்லு, சலுகைகள் இல்லாத வில்லு. சலுகை இல்லாத வில்லு எப்படி எழுதப்படும்னா, எழுதப்பட்டு இரண்டு நபர்கள் சாட்சிகள் முன்னையில் கையொப்பம் இட்டிருக்க வேண்டும். அது பதிவு செய்யலாம், பதிவு செய்யாமலே இருக்கலாம். சலுகைகளுடைய வில்லுன்னா இந்த இராணுவ வீரர்கள், கப்பல் படைகள் ஆகாயத்தில் ட்ராவல் பண்ணும்போது எதிர்பாராத விபத்து ஏற்படும்போது அவ மரண படுக்கையில் இருக்கிறவர் வந்து அவர் வாய் மூலமாக சொல்லி ஒருத்தர் எழுதலாம், கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடலாம். உடன் இருப்பவர்கள் சாட்சியை வச்சு அவருடைய இறுதி வார்த்தைகள், அவருடைய எண்ணங்கள் வந்து வீலாக கருதப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கறது தான் அது சலுகைகளுடைய வில்லு. சரி, இந்த வில்லை வந்து பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணாமலே இருக்கலாம். அது வந்து கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து வில்லு வந்து 17 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் கிடையாது. ஆனால் இப்போ வந்து அது சிடிசியில் இப்போ வந்து அறிவிக்கப்பட்ட நகரங்களில் இருக்கின்ற வில்கள் வந்து ப்ரொபேட் பண்ணணும், இல்லைன்னா லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ப்ரொபேட் பண்ணுறது என்னென்னா, வில்லில் வந்து நிறைவேற்றுவலராக அவர் ஒரு 4-5 பேர் சொத்து கொடுத்துருப்பார், அது நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணார்னா அவர் வந்து நிறைவேற்றுவார், இல்லைன்னா லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. சொத்து யாருக்கு சேரணும் அவர் வந்து அதை நிர்வகிக்கலாம், வில்லின் பிரகாரம் உரிமை கொண்டாடலாங்கிறது நிறைய விஷயங்கள். இது இப்போ ரொம்ப பழைய சட்டம், இதை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கணும். இதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. இது வந்து இப்போ அந்த லெட்டர் ஆஃப் ப்ரொபேட்டு வாங்கினவர் ஒழுங்காக பண்ணாரா இல்லையான்றது கிடையாது, தெரியாது. செகண்ட் செக் கிடையாது. இது வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்டில் இருக்குது, இதை ப்ரொவிஷன்ஸை மாற்றணும். இது இல்லாமல் நீங்கள் வில்லு அது வந்து இது நகரத்தில் இருந்தால் வில்லு வந்து ப்ரொபேட்டு இல்லை லெட்டர் தான் செல்லும். இது கிராமங்களில் வந்து அது ஆக்டட் அப்பான்னு சொல்லுவாங்க. அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டிங்கனால யார் யாருக்கு வச்சு நான் சரி நம்ம பில்லு பிரகாரம் ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அது ஆக்டட் அப்பான்ல போயிடும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து சூட் ஃபார் டிக்ளரேஷன் போட்டு எனக்கு வில்லு எழுதிட்டுருக்கா, இந்த சொத்து எனக்கு சேரணும்னு போட்டு அது பிரகாரம் பொசஷன் கேட்டதெல்லாம் இதுதான் போடணும். இது சம்பந்தமாக ஒரு வழக்கு ஏஆர் 2021 சுப்ரீம் கோர்ட் 48-30, இது வி பிரபாகரா வெர்சஸ் வசவராஜ் அப்படின்ற ஒரு வழக்கில் நிறைய விஷயங்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஃபேக்ட் என்னென்ன, ப்ரூஃப் எப்படி பண்ணுறது என்ன, மேப் இஷ்யூனா என்ன, எஸ்டாப்பிள்னா என்ன என்ன, இது வந்து எவிடன்ஸ் ஆக்ட், இது இது சக்சஷன் ஆக்டில் எதையெல்லாம் இஷ்யூஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது என்ன, சக்சஷன் ஆக்டில் வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்டில் செக்ஷனில் எப்படி எந்த செக்ஷனில் வந்து போடுறது, ப்ளீடிங் பண்ணும்போது கண்டிப்பாக சில விஷயங்கள் குறிப்பாக தான் ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டர் 6, ஆர்டர் 8, ரூல் 2 டிபெண்ட் வந்து டினை பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுரி வழக்குகள் எல்லாம் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப உதவும். இந்த நீதிபதி பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வந்துடுறேன், திறந்தா இருக்குவா, இந்த வந்துட்டேன், அவ்வளோதான்.